ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம் இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் சார் கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதையும் சாமியே தடுத்தாலும் கடவுளோட பெயரால மூட நம்பிக்கைய யார் விதைத்தாலுமே அவங்க சாமி கிடையாது ஆசாமி தான் கல்வி தான் அனைவருக்குமான சாமி அப்படின்றத இருக்கு இந்த திரைப்படம் ரோமியோ பிக்சர்ஸ் கிராஸ் ரூட் ஃபில்ம் கம்பெனி மற்றும் எஸ்எஸ்எஸ் பிக்சர் சார்பாக சிராஜ் எஸ் நிலோஃபர் சிராஜ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல விமல் சாயாதேவி கண்ணன் சிராஜ் எஸ் சரவணன் ரமா ஜெயபாலன் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு இனியன் ஜே ஹாரிஸ் பண்ணியிருக்காரு போஸ் வெங்கட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு மாங்கொல்லை அப்படின்ற கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலகட்டம் சின்ன கிராமம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி சென்று அடையணும் அப்படின்னு நினைக்கிற ஆசிரியர் ஒருவர் கிராமம் கிராம பள்ளிக்கூடத்தை உருவாக்குறாரு அதன் மூலமா ஒடுக்கப்பட்டவர்களை கல்வி கற்க வச்சு அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து இருந்து மீட்க முயற்சி பண்றாரு கல்வி கற்றால் அவங்கள அடிமைப்படுத்த முடியாது அப்படின்னு நினைக்கிற உயர் சாதியினர் அந்த பள்ளிய அழிக்கிறதுக்கு பல விதமான சதி வேலைகளை செய்யறாங்க ஆனாலும் அந்த பள்ளியை உருவாக்குன ஆசிரியரை அவங்களால அடக்க முடிஞ்சதே தவிர அந்த பள்ளிய அவங்களால அசைக்க முடியாம போகுது கல்வி இந்த பிரச்சனை அடுத்த தலைமுறையிலும் தொடருது முன்பு ஆசிரியரா இருந்தவரோட மகன் சரவணன் இவரும் ஆசிரியராகிவிட அப்பாவ மாதிரியே அந்த பள்ளியின் மூலம் பலருக்கும் கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படின்ற முயற்சியில ஈடுபட்டு அந்த பள்ளிய உயர்நிலை பள்ளியா உயர்த்த நினைக்கிறாரு இந்த நேரத்திலையும் உயர் சாதியோட அடுத்த தலைமுறை அதுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க விளைவு சரவணனுக்கு பைத்தியக்காரன் அப்படின்ற பட்டம் கிடைக்குது ஆனா அவரோ தன்மேல் சுமத்தப்பட்ட பைத்தியக்காரன் பட்டத்தை சுமந்துக்கிட்டு தன்னுடைய மகன் தன்னுடைய வேலையை செஞ்சு முடிப்பான் அப்படின்ற நம்பிக்கையில அமைதியாகிறாரு சரவணனின் மகனான விமல் தன்னுடைய தாத்தா அப்பா மாதிரி ஆசிரியராகி அவங்க செய்ய நினைச்சத தொடர்றாரு ஆனா அவரோட இந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடுறாரு உயர் சாதியின் வாரிசான சிராஜ் இவரு விமல் கூட நட்பா பழகினாலும் அவருடைய கல்வின்ற லட்சியத்துக்கு எதிராக நயவஞ்சக வேலைகளை செய்யறாரு இப்படி ரெண்டு தலைமுறைகளாக கல்வி கொடுக்க போராடும் ஆசிரியர்களை அவள நிலைக்கு தள்ளி குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு கல்வி கிடைக்காம செய்யறவங்களுக்கு மூன்றாம் தலைமுறை ஆசிரியரான விமல் எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறாரு சாதியின் பெயரால உழைப்பாளிகளை ஒடுக்கப்பட்டவர்களாக்க முயற்சிக்கிறவங்கள எப்படி பழி வாங்குறாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை எளிமையான மக்களை அடிமையாக்கி அதன் மூலம் தங்கள ஆண்டான்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தி கொள்பவர்களை ஆசிரியர்கள் வழியாக பள்ளிக்கூடம் ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் கல்வி இப்படி கல்வி சார்ந்த விஷயங்கள் மற்றும் அரசாங்கம் கொடுக்கிற இலவச கல்வியை தவற விடாதீர்கள் அப்படின்ற ஒரு மெசேஜையும் தன்னுடைய திரைக்கதையில நேர்த்தியாக சொல்லியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் போஸ் வெங்கட் இவர் இதுக்கு முன்னாடி கன்னி மாடம் அப்படின்ற வெற்றி படுத்து கொடுத்தவர் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று ஞானம் அப்படின்ற ஆசிரியர் கேரக்டரில் விமல் தொடக்கத்துல ஜாலியான இளைஞரா வலம் வர்றாரு எட்டு மணி வரைக்கும் தூங்குற இவரு தன்னுடைய காதலியை சந்திக்க நான்கு மணிக்கே குளத்துக்கு போய் குளிச்சுட்டு அதனால ஜரம் வந்து நடுங்கிற காட்சியில சிரிக்க வைப்பது மற்றும் யாரோ அடிக்கிறாங்க அப்படின்னு கதரும் காட்சி இறுதி காட்சி இந்த காட்சிகளில் கூடுதலான கவனத்தை ஈர்க்கிறாரு அவருடைய நடிப்பாளர் விமலுடைய சரவணன் ஆசிரியர் பணிய அர்ப்பணிப்போடு செய்து தன்னை போலவே மகனும் நல்லாசிரியராக இருந்து பள்ளியை காக்க வேண்டும் அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் அப்படின்னு விரும்பி ஓய்வு பெற்றதை மறந்து பள்ளிக்கு செல்வது எதிரியின் சதியில சிக்கி உயிர் தப்பி தன்னை தானே சங்கிலியால கட்டி கொண்டு முடங்குவது இப்படி இவரு நடிப்பால பாக்குறவங்களை கலங்க வைக்கிறாரு சாயாதேவி காட்சிகள் குறைவாக இருந்தாலும் கிடைத்த காட்சிகள்ல அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நடிப்புல ஸ்கோர் பண்ணிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா ஊர் குளத்துல அதிகாலையில குளிக்க விமலோடு சேர்ந்து பார்வையாளர்களை மற்றும் விமலோட சேட்டைகளை மறைமுகமாக ரசிப்பது வில்லன் கிட்ட சிக்கிக் கொள்ளும் காட்சியில பரிதாபப்பட வைப்பது இப்படி சில சக்தி என்ற கேரக்டர்ல சிராஜ் நட்பு முகத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் உண்மையான முகம் காட்டும் போது அதிர வைக்கிறாரு அவருடைய நடிப்பாளர் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற ரமா கஜராஜ் சரவண சக்தி விஜய் முருகன் பிரணா ஜெயபாலன் எலிசபெத் உட்பட எல்லாருமே அவங்களோட நடிப்பால பாக்குறவங்க கவனத்தை ஈர்க்கிறாங்க மூன்று காலகட்டங்கள்ல நடக்கிற கதை அப்படின்றதுனால கதைக்கான கதாபாத்திரங்களை அந்த காலகட்ட மாறுதலுக்கு ஏத்த மாதிரி காட்சிப்படுத்தி கிராமத்தோட அழகு மற்றும் அந்த பீரியட் படத்துக்கான விஷயங்களை அருமையாக படம் பிடிச்சிருக்காரு இந்த படத்தோட சினிமோடகிராஃபர் இனியன் ஜே ஹாரிஸ் இசையமைப்பாளர் சித்து பின்னணி இசை சாங் கம்போசிங் மற்றும் விவேகா ஆத்தங்குடி இளையராஜா அருண் இவங்களோட லிரிக்ஸ் பார்க்குறவங்களோட கவனத்தை ஈர்க்குது எடிட்டர் ஸ்ரீஜித் சாரங் ஆர்ட் டைரக்டர் பாரதி புத்தர் சுகுணா திவாகர் வசனம் நடன இயக்குனர் தினேஷ் ஸ்டண்ட் இயக்குனர் விமல் ராம்போ உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு இதுவரைக்கும் சார் படத்தோட திரை விமர்சனத்தை நாம இப்போ இந்த படத்தோட தியேட்டர் ரிவியூவாக பார்க்கலாம் சார் ஆக்டிங் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நார்மலாக ஆக்ட் பண்ணுவாரு ஹீரோயினும் வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஆக்டிங் வந்து ஆர்டிஃபிஷியலாக சுத்தமா இல்லை ரொம்ப நேச்சுரல் ஆக்டிங் இருந்தது ஸ்டோரியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான் ஸோ எஜுகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க படிப்போட கான்செப்ட் வச்சு எடுத்திருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு போஸ் வெங்கட் சார் ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறாரு டேரக்ஷனு விமல் சார் அவருடைய கேரியர்லே தி பெஸ்ட்டு மியூசிக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆசிரியர்கள் ரத்த சிந்தி அவங்கள உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தேச தலைவர்களை உருவாக்கிறதுக்காண்டி அவங்க எவ்வளோ ரத்தம் சிந்திருக்காங்கங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க விமலோட ஆக்டிங் வந்து நான் வந்து லைக் ஃபன்னியா ஒரு மாதிரி ஜோக்கா அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் எல்லா மூவிஸில் இதில் வந்து அவங்களோட ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சீரியஸாக மாதிரி லைக் இது வரைக்கும் பார்க்காத விம்பல இந்த மூவில பார்க்கலாம் முக்கியமா என்ன அந்த தெய்வத்தை நம்பி நம்ம இருக்கக்கூடாது பச்சா ஒவ்வொரு வாத்தியாருமே தெய்வம்ன்றத தெளிவா சொல்லியிருக்காங்க மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்